ஹாய் ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோவில் சொல்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பைரி மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை. காலையிலே கிளியராக மேலே ஓப்பன் ஆச்சு, அது அப்படியே வந்து அப் டு த எண்டு வந்து ஹோல்ட் பண்ணுச்சு. மார்க்கெட் வேறு பெரிய அக்ரஸிவ் மூமெண்ட்டோ இல்லை வந்து வால்ட்டோ எதுவுமே இல்லை இன்றைக்கி மார்க்கெட்டில். ஸோ கிளியராக கேப் அப் ஆச்சு அண்ட் தென் அப் டு த எண்ட் அந்த லெவலை வந்து ஹோல்ட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ரிவர்சல் வந்ததுமே அட் த மேக்ஸ் இந்த 740 இதுக்கு கீழே கட்டால இந்த லெவலை ஹோல்ட் பண்ணிருச்சு. மேலே 800 இந்த 830 இதை தான் வந்து மேலே உடைக்க முடியல. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெவல், நம்ம பல தடவை பார்த்துருக்குறது அண்ட் தென் பட் எனிகோ டீசன்ட் க்ளோசிங் தான் வந்துட்டு. பட் ஓவராலாக பார்த்திங்கன்னா நம்ம போன மாதம் சொன்னது என்ன நடந்ததோ அதே தான் இந்த மாதமும் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சோ, சாரி வீக்லியில் எடுத்துட்டோம், எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. நம்ம இன்னமும் இந்த ஜோனுக்குள்ளேயே தான் இருக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஜூனில் இருந்து இப்போ ஜூலை முடிஞ்சிருச்சு, இந்த 300 பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் மார்க்கெட் சுற்றுது. மேபி 100 பாயிண்ட்ஸ் டவுன் த லைன், இல்லை மேலே ஒரு 50 பாயிண்ட் மேலே எக்ஸ்ட்ராலாம் போயிருக்கு. பட் க்ளோசிங் பேசிஸில் நம்ம இன்னமும் வந்து இந்த ஜோனுக்குள்ளேயே தான் இருக்கோம். 900 மட்டும் ஒரே ஒரு தடவை கட் பண்ணி க்ளோஸ் ஆனோம், நெக்ஸ்ட் டேயுமே க்ளோஸ் ஆச்சு. பட் மார்க்கெட் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகலை. பட் டவுன் த லைன் பார்த்திங்கன்னா இன்ன வரைக்குமே அந்த நம்ம சொல்கிற அந்த 620 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணி ஒரு நாள் கூட க்ளோஸ் பண்ணல. ஏன்னா வந்து நீங்கள் இத்தனை நாள் பார்த்தாலும் பிரேக் அவுட் ஆகிருக்கு, க்ளோசிங் பேசிஸில் உள்ளே தான் வந்திருக்கு. ஈவன் இந்த டைம் நேற்று அதாவது அக்ரஸிவ் செல்லிங் நடந்தப்போ கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 520 வரைக்கும் கீழே போச்சு. பட் இருந்தாலும் திருப்பி மார்க்கெட் மேலே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதத்தோட ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், அதாவது ஜூன் மந்த்தோட சாரி ஜூலை மந்த்தோட ஸ்டார்டிங் கிட்டத்தட்ட நம்ம 780 கிட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ திருப்பி மறுபடியும் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 780 கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறோம். ஒரு இந்த மார்க்கெட் அங்கேயே நிப்பாட்டுறதுக்கு ஒரு மாதம், இப்போ ஒரு நாள் மார்க்கெட் வந்து இப்போ ஓப்பன் ஆகி திருப்பி அந்த லெவல் க்ளோஸ் ஆனாலே வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃப்ளாட் மார்க்கெட் அப்படிமா. இந்த மந்த்து அண்ட் தென் லாஸ்ட் மந்த்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதே ஜோன் அரௌண்ட் 740 கிட்ட தான் போன மந்த்தும் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மந்த்து திருப்பி இந்த 780 கிட்டே வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறோம். இது இப்படியே இருக்கிற வரைக்கும் செல்லர்ஸ்க்கு வந்து நல்ல மார்க்கெட் வரணும், பையர்ஸ்க்கு இது பெஸ்ட்டு மார்க்கெட் கிடையாது. நான் இப்போ இன்றைக்கெலாம் பாருங்களேன் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த 850 கால் அண்ட் தென் புட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இது 100% டவுன் ஆயிருக்கு, இது 50% டவுன் ஆயிருக்கு. அதாவது காலும் டவுன் ஆயிருக்கு, அதுவும் 100% யோசிச்சு பார்த்துக்கோங்க. சுத்தமாக அப்படியே எரோட் ஆயிடுச்சு. அண்ட் தென் புட்டு இதே தான், ஈவன் 750 புட்டு 100%, 950 கால் வந்து 98%, அதாவது இதுவும் 100% தான் கிட்டத்தட்ட வந்துட்டு. உங்களுக்கு ஏன்னா 0.05 தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அது ப்ரீவியஸ் டே ப்ரைஸ்லேருந்து அது 5ங்கிறதே அது ஒரு 2% எடுத்துக்கிறது, அதனால் அது 0.05 காட்டுது. ஸோ கிளியராக வந்து மார்க்கெட்டை மேலே கீழே எல்லா டைரெக்ஷன்லேயும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்துட்டு ஒரே சேம் லெவலில். இப்போ இங்கே போகும்போது உங்களுக்கு வந்து 800 அல்லது இதை வந்து செல் பண்ணிடுவாங்க, கீழே போகும்போது கால் ஆப்ஷனை சாரி புட் ஆப்ஷனை செல் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபைனலாக என்ன ஆக போகுது, உங்களுக்கு சென்டரில் போய் நிற்கும் போது இது எல்லாமே மேலே கீழே நடுவில் எல்லா இடத்துலையும் அடித்தது எல்லாமே 0 ஆகிருப்போது. நம்ம லாஸ்ட் டைமே அதான் சொன்னோம், இப்போ இந்த ரீட்டைலர்ஸ் வந்து மார்க்கெட்டை காப்பாற்றணும் நிறையா பையிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அதை வந்து எஃப்ஏஎஸ் அண்ட் தென் பெரிய பிளேயர்ஸ் வந்து இதை வந்து ஒரு அட்வான்டேஜாக தான் எடுத்துக்கிறாங்க. ரெண்டு விதத்தில் நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் ஹையஸ்ட்டு ப்ரைஸ்லேயே வந்து அவங்களோட செல்லிங்கை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போது லாஸ்ட்டு 1 மந்த்தாக வந்து சாலிடாக 1000 crores அந்த மாதிரி, இப்போ ஈவன் நேற்று கூட பார்த்திங்கன்னா 2200 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. பட் டிஏஎஸ் வந்து 900 crores தான் பை பண்ணியிருக்காங்க. பட் மார்க்கெட் ஓப்பனிங் அதாவது ப்ரீவியஸ் டே கிட்டத்தை க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ளாட் மார்க்கெட் அப்படின்னா மீதி 1000-1100 கோடி ரூபா வந்து ரீட்டைலர்ஸ்ட்டு வந்து வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து மார்க்கெட்டை ஸ்டாப் பண்ணுறதா நினைக்கிறாங்க. பட் எஃப்ஏஎஸ் வந்து மேக்ஸிமம் ப்ரைஸில் வந்து இன்னும் செல்லிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க வந்துட்டு அவங்கள்ட்ட ஹோல்டிங்கில் இருக்க ஸ்டாக்ஸை வந்துட்டு. ஏன்னா இப்போ 2000-2000 கோடி 1000 கோடி இந்த ரேஞ்சில் கிட்டத்தட்ட இந்த மாதமே 20,000 crores மேலே செல் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் மார்க்கெட் கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. இப்போ இதே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஃப்ஏஎஸ் கையில் இருந்ததுன்னா மார்க்கெட் 1000-1500 பாயிண்ட் வந்து அட்லீஸ்ட் வந்து டவுன் ஆகிருக்கும். பட் அது இல்லாமல் ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு விதத்தில் நல்லது தான், ஏன்னா வந்து அவங்க லோ ப்ரைஸில் வாங்கின ஸ்டாக் வந்து விற்க விற்க அது ஹை ப்ரைஸ்லேயே இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க வந்து கிளியராக வந்து மணியை கிராப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
இன் அடிஷன் டு தட் மேலே கீழே ரெண்டு ஆப்ஷன்ஸையும் வந்து செல் பண்ணும்போது கிளியராக வந்து அவங்களுக்கு என்னென்னா அப்படியே வந்து நடுவில் வந்து நிற்கும் போது அதுலேயும் வேல்யூ எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த ரொம்ப ஸ்மால் பிளேயர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா வந்து தப்பான நேரத்தில் போய் மேலே இருக்கும்போது சில ஸ்டாக்ஸை வாங்கிறது இந்த ஃபாலை பார்த்தோன்னே பயத்தில் ஓடியாந்துருவாங்க. மேபி அவங்களுக்கு 5 ரூபா 10 ரூபா தான் அந்த லாஸாக இருக்கும், பட் 100 ஸ்டாக்ஸுக்கு எடுத்துக்கோங்க, அதுவே வந்து 1000 ரூபா. ஸோ ஸ்மால் பிளேயர்ஸ்க்கு அந்த 1000ங்கிறது பெரிய அமௌண்ட்டு. அதே மாதிரி ஒரு 1000 பேர் 10000 பேருங்கும் போது அவங்களுக்கு வந்து அதுவே 1 கோடி 10 கோடிக்கு மேலே வந்துடுது. ஒரு 1 லேக் பீப்புள் அந்த மாதிரி லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா. அண்ட் தென் வேறு என்ன பண்ணுவாங்க, ஆப்ஷன்ஸ் பை பண்ணுவாங்க ஸ்மால் பிளேயர்ஸ் வந்தால் 2000 5000 வச்சுட்டு. அது எல்லாமே இங்கே பாருங்க, இந்த மூவ் இந்த மாதிரி இதில் கரெக்டாக ஆப்போசிட்டில் எடுத்துருப்பாங்க. இல்லை பின்னைக்கெலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் வேல்யூ ஃபுல்லாக எரோட் ஆயிருக்கும், இதுலேயும் லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரீட்டைலர்ஸ்லேயே ரொம்ப சின்ன ரீட்டைலர்ஸ் வந்து ஈஸியாக வந்து மணியை லூஸ் பண்ணுற பீரியட் இது. பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும் இந்த மார்க்கெட்டு, பட் ஆனால் ரொம்ப ஈஸியாக வந்து சைலண்ட்டாக அவங்கக்கிட்டருந்து சின்ன சின்ன மட்டும் அவங்களுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேர் நிறையா பேர் வேலைக்கு போவாங்க, அதனால் மாதம் மாதம் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு 3000 5000 சும்மா ட்ரை பண்ணுவோம், இது எக்ஸ்ட்ரா மணி தானே அப்படின்னு யோசிப்பாங்க. பட் ஆனால் சைலண்ட்டாக ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்து மார்க்கெட்டுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது வெறும் 5000 அப்படிங்கிறது ஒரு கோடி மக்கள், ஏன்னா இந்தியாவில் 130 கோடி இருக்காங்க. அட்லீஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு 10 crore பீப்புள் இப்போ ஆக்டிவாக இருப்பாங்க. சம் டேஸ் அதாவது ஒரு 5 to 8 இயர்ஸ் பேக் தான் பார்த்திங்கன்னா ஓவராலாகவே வந்து ரொம்ப லிமிட்டட் பீப்புள் தான் இருந்தாங்க மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சவங்களும் சரி ட்ரேடிங்க்கு, ஏன்னா அப்போ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் கிடையாது. பட் இப்போ காலேஜ் படிக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க அதாவது என்னென்னா இந்த இப்போ இந்த சும்மா இருக்கும்போது இப்போ இந்த இதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கவங்க எல்லாருமே இப்போ உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த 3000 5000 அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இல்லை, அதாவது என்னென்னா சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் வேணும். பட் இது மாதிரி ஒரு கோடி பேர் லாஸ் பண்ணாங்கன்னா அது ஒரு 5000 கோடி ரூபா மார்க்கெட்டுக்கு அந்த அமௌண்ட்டு தான் தேவை, அதை வந்து சைலண்ட்டாக வந்து உள்ளே கிராப் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இவங்களுக்குமே தெரியல, ஒரு லெவலுக்கு மேலே டப் ஆகி விட்டுருவாங்க, சரி ஓகே மார்க்கெட்னால் இப்படி தான் போல. இதுக்கு ஒரு 1 இயர் ஆர் சம்டைம்ஸ் நீங்கள் இந்த 5000 சேவ் பண்ணி ஒரு 50000 60000 வச்சு வித் ப்ராப்பர் ஹெஜ்ஜிங்கோட ஒரு இயர்லி 30% ரிட்டர்ன் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி உள்ளே போனீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நீங்கள் கிளியராக கொஞ்சம் லாங் டைம் சஸ்டெயின் பண்ணலாம். சும்மா ஒரு 3000 தானே விடுறோம் 5000 தானே விடுறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே ஒரு 2-3 லட்சரூபா. ஸோ என்ன ஆகும், அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்போ தான் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அண்ட் தென் 2 to 3 5 lakhs வந்து நம்ம லோன் வாங்கி சில பேர் போட்டு இதை இப்படியே இமீடியட்டாக எடுத்துருவோன்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த பையிங் அண்ட் செல்லிங் அண்ட் தென் வித்தவுட் ஹெஜிங் இந்த மெத்தடில் தான் வந்து உங்களுக்கு அந்த 5000 வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதே தான் வந்து பெரிய அமௌண்ட்டே வச்சு ட்ரை பண்ணுவாங்க, அதுவும் சீக்கிரமே வந்து காணாமல் போயிடும். ஸோ அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்று மார்க்கெட்டை விட்டு போயிடுவாங்க, இல்லை அகைன் திருப்பி இதே தான் வந்துட்டு. ஸோ மார்க்கெட்டில் ரொம்ப நாள் இருக்கணுன்னா நம்ம அலைவாக இருக்கணும், இருந்தால் தான் முதல் சண்டை போடுறதுக்கு நம்ம உயிரோடு இருக்கணுமே, சும்மா அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம யார் கூட போய் சண்டை போடுறது. ஸோ அதனால் ஒரு ப்ராப்பர் ஹெஜ்ஜிங் அல்லது ஒரு எவ்வளோ விடணும் அப்படிங்கிற ஒரு அந்த லிமிட்டாவது இருக்கணும் நம்மக்கிட்ட. அப்படி இல்லாமல் பிளைண்டாக பண்ணோம்னா மார்க்கெட்டு இந்த மாதிரி ஆளுங்களை தான் வந்து தேடிக்கிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி கிடைக்கும்போது ஈஸியாக வந்து அவங்கக்கிட்ட வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, நம்ம பியாண்ட் டாபிக்ஸ் போயிட்டுருக்கோம். ரிலையன்ஸு இது ஏன் அடிக்கிறாங்க ஏன் இறக்குறாங்க இப்போ இதெல்லாம் பாருங்கள் ஃபண்டமெண்டல் அப்படி இப்படிம்பாங்க. இப்போ என்ன ஃபண்டமெண்டல் அதுவாச்சு, எதுக்கு அடித்தாங்க, இப்போ என்ன ஃபண்டமெண்டல் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஏன் ஏறுது. ஸோ மார்க்கெட்டை நிறுத்துறதுக்கு அடிக்கிறதுக்கு ஒரு டூல் அவ்வளோதான், ரிலையன்ஸ் அண்ட் தென் HDFC பேங்க். இப்போ இது கிளியர் வேல்யூவேஷன் ஆயிடுச்சு. சப்போஸ் மார்க்கெட் ஏறணும்னா இதில் இன்னொரு 200 பாயிண்ட் ரூம் இருக்குது, ரிலையன்ஸில் ரூம் இருக்குது, இவங்க ரெண்டு பேர் 200 பாயிண்ட் ஏறினா மார்க்கெட் சாலிடாக 400-500 பாயிண்ட் ஈஸியாக வந்து ஏறி. இப்போ சத்தம் இல்லாமல் பாருங்கள் இதெல்லாம் டவுனில் வச்சுட்டு ஐசிஐசிஐ பேங்க்கில் கிளியர் மேலே கொண்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ நம்மளும் யோசிச்சு முடித்து என்ட்ரு ஆகுமான்னு யோசிக்கிறதுக்கு ஒரு 700+ பேரும் அங்கே தான் என்ட்ரு ஆவாங்க. அதுக்கப்புறம் கேட்பாங்க ஏன் வந்து இந்த ஸ்டாக் இறங்குது, நான் பை பண்ணதுக்கப்புறம் இறங்குது அப்படிம்பாங்க. அதோட ரேலி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளேயே வந்து ஜம்பின் ஆகும். ஸோ DLF ரீசன்ட் டைம்ஸ் நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, ஸ்டாக் கிளியராகவே அப் ட்ரெண்டில் இருக்குது. இந்த லைன் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்தே உங்களுக்கு கிடச்சிது. அண்ட் தென் இந்த ரேலி கிளியராக வந்து
இவ்வளோ நாள் கொஞ்சம் கன்சால்டேஷனில் இருந்தது, இப்போ லிட்டில் பிட் பிரேக் அவுட் மாதிரி தெரியுது. இந்த 340 ஹோல்ட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ரேலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிசிஎஸ் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இது 980 ஹோல்ட் பண்ணும், ஹோல்ட் பண்ணிச்சுன்னா நம்ம லிட்டில் பிட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். திருப்பி அகைன் 1020. ஸோ ரேஞ்ச் பவுண்ட் ஆயிடுச்சு, அது கிட்டத்தட்ட ஐடிசி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து இண்டஸ்இன்ட் பேங்க்கும் ஸ்டேட் பேங்க் மறுபடியும் பவருக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ 440 கிளியர் பிரேக் அவுட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு 460 தான் இதுக்கு வந்து டார்கெட்டு. நல்லாவே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹை தான், இந்த 440 இந்த ஹையை உடச்சிருச்சுங்க கிளியராக. ஸோ லிட்டில் பிட் நீங்கள் இதில் ஆடப் பண்ணிக்கலாம். 440 மேலே இருக்கிற வரைக்கும் நீங்கள் இதில் லாங்கில் இருக்கலாம். ஸோ ஈவன் தோ இன்றைக்கி பாருங்கள் கிளியராக வந்து நம்ம நிஃப்டி வந்து ஃப்ளாட் மார்க்கெட் தான், பட் இருந்தாலும் இதுக்குள்ளே வந்துட்டு எத்தனை ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக பிரேக் அவுட் ஆகிருக்கு, அப் ட்ரெண்டில் போயிருக்கு அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சஃபல் பண்ணுவாங்க. நம்ம கண்ணுக்கு ஓவராலாக தெரிகிறது நிஃப்டி எங்கேயுமே போகல அப்படின்றது தான். பட் இதுக்குள்ளேயே எத்தனை ஸ்டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை போகுது, அண்ட் தென் எத்தனை ஸ்டாக்ஸில் செல்லிங் நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஒரு இதில் ப்ராஃபிட் எடுத்து இன்னொன்றில் போடுறாங்க, நம்ம அது போய் அந்த எண்டில் போய் நம்ம ஜம்பின் ஆகும், அவங்க செல்லிங் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு நம்ம கவனிக்காத இன்னொரு ஸ்டாக்கில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இதுதான், இதை கற்றுக்கிட்டுக்கணும் நீங்கள் மார்க்கெட்டில் ஜெயிக்கணும்னா. ஓகே, நிஃப்டி இதுதான் லெவல்ஸு. பாப்பா நீ என்ன திருப்பி நாளைக்கு திருப்பி ஏதோ 880 இந்த ஜோன் போச்சுன்னா மறுபடியும் திருப்பி செல்லிங்கில் ஆரம்பிச்சுருவாங்க. அதே மாதிரி கீழே 600 கீழே வந்துச்சுன்னா பையிங். இது இப்பொழுதைக்கு மாறுற மாதிரி தெரியல, இதுதான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இது மாறணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் நடக்கணும், ஏதாவது ஒன்று பயங்கரமான ஒரு நியூஸ், அதாவது எதர் பாசிட்டிவாவோ இல்லை நெகட்டிவாவோ வந்து ஒரு 500 பாயிண்ட் டவுன் தான் லைன் ஓப்பன் ஆகி மார்க்கெட் அப்படியே டவுன்லேயே க்ளோஸ் ஆகிட்டான், இல்லை மேலே கட் ஆகி அப்படியே க்ளோஸ் ஆனால் தான் அதுக்கப்புறம் நம்ம அதில் அந்த டைரெக்ஷன் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஜோனுக்குள்ளேயே இருக்கிற வரைக்கும் நம்ம ஒன்றும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கிளியராக வந்து அவங்க நம்மளை மேனிப்புலேட் பண்ணி அப்படியே உள்ளேயே வச்சுக்கிறோம் வந்துட்டு. தேங்க்யூ.